கொரோனாவினால் தடைப்பட்ட கல்வியை மீட்டெடுப்பதற்கு ஜனனம் ஃபவுண்டேஷனின் வழிகாட்டலில் குளோபல் இன்ஃபோடெக் ஐடியல் ப்ரோ இணைந்து வழங்கும் இணைய கல்வி. கொழும்பில் தலை சிறந்த ஆசிரியர்களினால் தரம் 5 முதல் 12 வரையான தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள். மாணவர்களின் முன்னேற்ற பாதைக்காக ஐடியல் ப்ரோ மூலம் பயன்பெறுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். தரம் 8 அலகு 3 உள்ள கோணங்கள் என்ற பாடங்கள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இந்த கோணம் எப்படி உருவாகுதுன்னு சொன்னால், புயம் நாங்கள் இவரையும் சொல்லுவோம், புயம் என்று சொல்லுவோம், இவரையும் புயம் என்று சொல்லுவோம். இது உச்சி. ஏன்னா இந்த ரெண்டு புயங்கள் சந்திக்கும்போது இதுக்கு உருவாகிறதா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், கோணம் என்று சொல்லுவோம். சரியா, இந்த கோணங்களில் வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு சொன்னால், முதலாவது நாங்கள் ஆரம்பில் பார்த்தா செங்கோணம், என்ன ரைட், இது இதை பார்த்துக்கொள்ளுங்க, கோணம் அப்படி உருவாதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரியான அந்த கோணங்கள வகைகளை பார்ப்போம். நாங்கள் ஆரம்பில் பார்த்துக்கோம், செங்கோணம் கூங்கோணம்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் விரிவாக இங்கே பார்ப்போம். முதலாவது கூர்ங்கோணம். கூர்ங்கோணம் என்ன, 90 பாகையிலும் சிறியதாக இருக்கும் கோணம், ஏன்னா சிறியதாக இருக்கும் கோணம் அந்த மாதிரி இருக்கப்போது கூர்ங்கோணம் எனப்படும். உதாரணம் வந்து இப்படி போடலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 80 பாகை, ஏன்னா அல்லாட்டி ஒரு 45 பாகை, இப்படி 90 பாகை குறைய வந்தால் அதெல்லாம் என்ன கோணம், எங்களுக்கு கூர்ங்கோணமாக இருக்கும். அடுத்தது செங்கோணம் தான் நாங்கள் ஆறாம் ஆண்டில் பார்த்துருப்போம். 90 பாகையாக இருக்கும், செங்கோணத்தில் இருக்கும், 90 பாகையாக இருக்கும் கோணம், 90 பாகை ஆக இருக்கும் கோணம். ஏன்னா இதுதான் என்ன இருக்கும், செங்கோணமாக இருக்கும். செங்கோணம் கட்டாயம் இப்படி இருந்தால் இந்த பெட்டி மாதிரி போட்டு காட்டுவணும். சில வேளை புத்தகத்தில் இப்படி உங்களோட சதுர கூட்டத்தால் படத்தை கீறி போட்டு இப்படி போட்டு காட்டியிருப்பான். ஏன்னா நீங்கள் கிரகில் இப்படி போட்டு காட்டக்கூடாது, ஏன்னா கட்டாயம் இப்படி தான் போட்டு காட்டணும், செங்கோணம் இப்படி தான் போட்டு காட்டணும். சரியானே, செங்கோணம் 90 பாகை இருக்கும், இப்படி இப்படி அடையாளம் போட்டால் என்ன அர்த்தம், 90 பாகை என்ற அர்த்தம். சரியா, அடுத்த பார்க்க போகிறோம் விரிகோணம். இது எப்படி இருக்கும்னு சொன்னால், 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இருந்தால், 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் பாகைக்கும் என்ன இடையில் காணப்படும் கோணம், இடையில் இருக்கும் கோணம், இடையில் இருக்கும் கோணம், 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையில் இருக்கும் கோணம். சரியா, எப்படி வரும், எப்படி வரும், உதாரணத்துக்கு ஒரு 130 பாகை, அல்லாட்டி இப்படி எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 105 பாகை, இப்படி அப்படி வரலாம் விரிகோணம்னு சொல்லுவோம். சரியா, அடுத்த வந்து நேர்கோணம். நேர்கோணம் இது எப்படி, ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளி எடுத்தோம்னு சொன்னால் இது ஒரு நேர்கோணம். எத்தனை பாகையாக இருக்கும், 180 பாகையாக இருக்கும். இப்போ 180 பாகையாக இருந்தால் அது நேர்கோணம். அப்போ கூர்ங்கோணம், அடுத்தது செங்கோணம், 90 பாகையிலும் சிறியதாக இருந்தால் கூர்ங்கோணம், 90 பாகையாக இருந்தால் செங்கோணம், 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையில் இருந்தால் விரிகோணம், 180 பாகையாக இருந்தால் 180 பாகையாக இருக்கும் கோணம். அப்படி எழுதலாம், 180 பாகையாக இருக்கும் கோணம் எழுதலாம். சரியா, இது நேர்கோணம். அடுத்தது பின்வளை கோணம். என்ன சொல்கிறது, பின்வளை கோணம். சரியா, இது எப்படி இருக்கும்னு சொன்னால், 180 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடையில் இருக்கும் கோணம், இருக்கும் கோணம். உதாரணத்துக்கு இப்படி போட்டு இப்படி குறித்தா செங்கோணம், இதை பின்பக்கமாக குறித்தால் அது பின்பளை கோணம். என்ன இப்படி இப்படி இருந்தால் இது கூர்ங்கோணம், இது பின்பளை கோணம். சரி, அப்படி வராத நாங்கள் சொல்லுவோம் பின்பளை கோணம் சொல்லுவோம். எல்லாம் என்ன, 180 பாகை கூட தான் இருக்குது எல்லாமே. ஒரு நேர்கோட்டோட எல்லாம் இதுலேருந்து இந்த பக்கம் வளைஞ்சு வந்தால் அதெல்லாம் 180 கூட தானே. இப்போ 180 பாகையோட கூட இருந்தால்
அது மூணு தடவைக்கும் இடையில் இருந்தால் அது நாங்கள் சொல்லுவோம் பின்புலவுன்னு சொல்லுவோம். திரும்ப இருக்க பாருங்க, இது கூர்ங்கோணம், 90 பாயிலும் சிறியதாக இருந்தால் கூர்ங்கோணம், 90 பாக இருந்தால் செங்கோணம், 90 பாய்க்கும் 150 பாய்க்கும் இடையில் இருந்தால் அது விரிகோணம், 150 பாக இருந்தால் அது நேர்கோணம், 150 பாய்க்கும் 360 பாய்க்கும் இடையில் இருந்தால் அது பின்பலை கோணம். இது கோணங்கள் வகைகள். நாங்கள் பார்க்க போகிறது இப்போ நிரப்பு கோணம்னு சொன்னடான்னு சொன்னால் இரு கோணச்சோடிகளை கூட்டக்கல, ஏன்னா இரு கோணச்சோடிகளை கூட்டும்போது 90 பாகையாக இருப்பின், 90 பாகையாக இருப்பின் அது நிரப்பு கோணச்சோடி எனப்படும். அது நிரப்பு கோணச்சோடி எனப்படும். நிரப்பு கோணச்சோடி எனப்படும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இதை பார்ப்போம். இப்படி என்ன போடுவோம், இது ஒரு 48 பாகை இப்படி போடுவோம், இது 42 பாகை. இப்போ 48 42 பாகை கூட்டுங்க, 42 பாகை கூட்டினா என்ன இருப்போது, 80 58 90 பாகை. அப்போ இது என்ன எங்களுக்கு நிரப்புகோண சோடி, நிரப்புகோண சோடியாக இருக்கும். அது அப்போ நிரப்புகோணிச்சு நாங்கள் இதெல்லாம் நிரப்புகோண சோடி. இது உதாரணம் ஒன்று. இதை பார்ப்போம், இதொரு 53 பாக, இதொரு 47 பாக என்றால் 53 பாகையும் 47 பாகையும் நாங்கள் கூட்டுவோம், 50 40 90 97 100 பாக வருது. அப்போ இது என்ன எங்களுக்கு நிரப்பு கோணச்சோடி இல்லை, நிரப்பு கோணச்சோடி இல்லை. ரெண்டு சொல்லலாம் என்ன, அப்போ ரெண்டு இரு கோணச்சோடியில் கூட்டாக்கில் எங்களுக்கு 90 பாக வந்தால் அது நிரப்பு கோணச்சோடி. சரி, மீன் நிரப்பை பார்ப்போம். அதே மாதிரி இரு கோணச்சோடிகளை கூட்டும்போது 180 பாகையாக இருப்பின், அல்லது 180 பாகை கிடைப்பின் இருப்பின் என்று சொல்லலாம். 180 பாகையாக இருப்பின் அது மிகை நிரப்பு கோணச்சோடி எனப்படும். அது மிகை நிரப்பு கோணச்சோடி எனப்படும். சரி, இப்போ உதாரணத்துக்கு இது 89 பாகை, இது 91 பாகை. சரியா? என்ன செய்வோம், 89 பாகையும் 91 பாகையும் கூட்டுவோம், என்ன போகுது, 150 பாய் இருப்போம். அப்போ இது என்ன எங்களுக்கு நிரப்பு மிக நிரப்பு கோணச்சோடி. அப்போ இரு கோணங்களை கோணச்சோடியை கூட்டக்கல எங்களுக்கு 150 பாகை வந்தால் அது மிக நிரப்பு கோணச்சோடி, 90 பாகை வந்தால் நிரப்பு கோணச்சோடி. இவ்வளோ தான் வித்தியாசம் ரெண்டுக்கு. சரி, அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. நிரப்பு கோணச்சோடி சொன்னால் என்ன, இரு கோணச்சோடிகளை கூட்டும்போது 90 பாகையாக இருப்பின் அது நிரப்பு கோணச்சோடி எனப்படும், இரு கோணச்சோடிகளை கூட்டும்போது 150 பாகையாக இருப்பின் அது மிக நிரப்பு கோணச்சோடி எனப்படும். சரியா? இது அந்த ட்ரெண்டுக்கு மானா விளக்க மாட்டோம். சரியா? இதில் எப்படி கேள்வி வேணும்னு பார்ப்போம். அதோடைய பார்த்துக்கொள்ளுங்க, 49 பாகையின் நிரப்பு கோணம் டேஸ் ஆகும். சரியா? 49 பாகை. அது மாதிரி டேஸ் பாகையின் நிரப்பு கோணம் 89 பாகை ஆகும். அது மாதிரி 179 பாகையின் மிகை நிரப்பு கோணம் டேஸ் ஆகும். டேஸ் பாகையின் மிகை நிரப்பு கோணமா, டேஸ் பாகையின்
மிக நிரப்பு கோணம், தொண்ணூற்றொரு பாகை ஆகும். அல்லாடி ஒரு ஒரு பாயிண்ட் இல்லை, தொண்ணூறு பாயாக கூட ரைட். இது எப்படி காணலாம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ஏதாவது ரெண்டு கோணத்தை கூட்டக்கலை, ஏதாவதுனா ரெண்டு இரு கோணத்துடைய கூட்டக்கலை, தொண்ணூறு பாகம் வந்தால் நிரப்பு கோணம். அப்போ 49 பாகை நிரப்பு கோணம் என்ன செய்யணும், 90 பாயிலேருந்து 49 பாயை கழிச்சுடணும். கழிச்சா சரி, எத்தனை வரப்போகுது, 41 பாகம் வரப்போகுது. அப்போ 49 பாகை நிரப்பு கோணம் 41 பாகையே ஆகும். ரெண்டு போட்டால் சரி. அதே மாதிரி 89 பாகையின் ஏதோ ஒரு கோணத்தின் நிரப்பு கோணம் 89 பாகைன்னு சொன்னால், இதில் வர வேண்டிய கோணத்தை இந்த கோணத்தையும் கூட எத்தனை வரணும், 90 பாகம் வரணும். ஆகவே இதில் நிரப்போகுது, ஒரு பாகை வரப்போகுது. சரி, அப்போ ஒரு பாகையின் நிரப்பு கோணம் 89 பாகை ஆகும். ரெண்டு பேர் இதை பார்ப்போம். 179 பாகையின் மிக நிரப்பு கோணம் டேஸ் ஆகும்னு சொன்னால், 179 பாகையோட ஏதோ ஒரு கோணத்தை கூட்டினா 180 வரணும். வந்தால் தான் என்ன சொல்லலாம், மிக நிரப்பணும்னு சொல்லலாம். ஆகவே 179 பாகையின் மிக நிரப்பு கோணம் ஒரு பாகை ஆகும்னு சொல்லி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரி, அதே மாதிரி ஏதோ ஒரு கோணத்தின் மிக நிரப்பு கோணம் 90 சொன்னால், இங்கே வர வேண்டிய கோணத்தையும் இதையும் கூட்டினா 180 பாகம் வரணும். ஏன்னா அப்போ என்ன செய்வோம், 180 பாகை வந்து கழிச்சு பார்ப்போம். இந்த கழிச்சு விட்டால் மிச்ச குணம் இருந்தானே, அப்போ 89 பாகைண்டு வரும். கழிச்சு பாருங்கள், 89 பாகைண்டு வரும். 89 கூட்டுங்க, 180 பாகைண்டு வரும். இப்போ 180 பாகை வரணும்னு சொன்னால் இங்கே 89 வரணும். சரி, அப்போ 89 பாகையின் மிக நிரப்பு கோணம் 91 பாகை ஆகும்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்படி தான் உங்களுக்கு கேள்வி வரணும்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் வரும் கேள்வி. அடுத்த பார்க்க போகிறோம் அடுத்துள்ள கோணங்கள். நான் மூன்று கோணத்தை கேட்குறேன், இது ஏ, இது பி, இது உதாரணம் 1, இரண்டாவது கருவம். இவ்வளவுதான் ஏ, இவ்வளவும் பி. 2, அடுத்த பாபம் 3வது பாபம். இது ஏ, இது பி. சரியா, இந்த மூன்றுலையும் பாருங்கள், எது அடுத்துள்ள கோணம்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு புயத்தை கொண்டு ரெண்டு கோணம் பக்கத்து பக்கத்து அமையும்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் அடுத்துள்ள கோணம் சொல்லி. அப்போ இதங்களுக்கு சரி, ஏன் இங்கே ஒரு புயம் இருக்குது, பொது புயம் ஒன்று இருக்குது, ரெண்டு கோணம் பக்கத்து பக்கத்து வருது, இது சரி. இதை பாருங்கோ, எங்களுக்கு பெரிய கோணம் தான் ஏ, சின்ன கோணம் பி. அப்போ ஏஎம் பியும் அடுத்துள்ள கோணமா, இல்லை. ஏனென்றால் பெரிய கோணத்துக்குள்ளே தான் இந்த பி என்ற கோணம் இருக்குது, அடுத்துலன்னா பக்கத்தை வரணும். ஒரு புயம் பொதுவாக இருக்கணும், மற்ற கோணம் பக்கத்தஞ்சால வரணும், அப்படி வரல, இதுக்குள்ளே தான் வந்திருக்கு இல்லையா. இது என்ன செய்யாது, எங்களுக்கு அடுத்துள்ள கோணமாக அமையாது. அதை பார்ப்போம், ஏஎம்பியும் பக்கத்தை இல்லையேன் என்ன காரணம், இடைக்குள்ள ஒரு கோணம் ஒன்று வந்திருக்குது. இதுக்கு ஒரு கோணம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் இல்லை, ஆனால் கோணம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே. ஏன்னா நாங்கள் பேர் வைக்கல, ஒரு கோணம் அங்கே இருக்குது. அப்போ இது மீதும் பக்கத்தை வராதேன், ஒரு பொது புயம் அங்கே இல்லை. அப்போ இதுவும் என்ன செய்யாது, அடுத்துள்ள கோணங்களாக வராது. சரியா, அப்போ அடுத்த லோன்ஸ்னால் அப்படி இருக்கணும், ஒரு பொது புயம் இருக்கணும், அந்த ரெண்டு கோணமும் பக்கத்து பக்கத்து வந்திருக்கணும். இப்படி வந்திருந்தால் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு, அடுத்த லோனங்கள்னு சொல்லிக்கொள்வோம். சரிண்ணா, இதான் அடுத்த லோனத்துக்கு உதாரணம், அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க, ஈஸியாக விளையும் கொள்ளலாம். ஒரு பொது புயத்தையும் ஒரு உச்சியையும் கொண்டு அடுத்தடுத்து வந்திருந்தால் அந்த கோணத்தை நாங்கள் அடுத்த லோனு சொல்லுவோம். ஏன்னா இது உச்சியெல்லாம் இருக்குது, ஆனால் பொது புயம் இல்லை. இது கோணம் உள்ளுக்கு வருது, இது பக்கத்து தள்ளி தள்ளி வருது, பக்கத்தை வராமல் தள்ளி தள்ளி வருது. ஏன்னா அப்போ இது ரெண்டும் அடுத்த லோனமாக அமையாது, இது அடுத்த லோனமாக அமைஞ்சிருக்கு. அடுத்துள்ள கோணங்கள் தொடர்பாக ஒரு புதிய விடயம் ஒன்று இல்லை பார்ப்போம். ஒரு நேர்கோட்டில், ஒரு நேர்கோட்டில் ரெண்டு விஷயம் முக்கியம். அப்போ ஒரு நேரம் எடுப்போம், எடுத்துட்டு இதில் பார்ப்போம் அடுத்துள்ள கோணங்களை. இது ஒரு பொது புயம் இருக்குது, உச்சி இருக்குது. அப்போ இது ஒரு கோணம், இது நான் ஏ என்று வைக்கிறேன். இது ஒரு கோணம், நான் பி என்று வைக்கிறேன். அப்போ இது நம்மளுக்கு என்ன, இப்போ அடுத்துள்ள கோணங்கள். அப்போ ஏகம பி ஆகியனா அடுத்துள்ள கோணம் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா ஏகம பி அடுத்துள்ள கோணங்கள். இந்த அடுத்துள்ள கோணங்கள் ஒரு புதிய வடிவம் என்னென்னு சொன்னால், இந்த அடுத்துள்ள கோணங்களை கூட்டினால் எங்களுக்கு 180 பாகம் கிடைக்கும். அதாவது ரெண்டு செங்கோணம் எங்களுக்கு கிடைக்கும். சரியான, இது இதில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ரைட், அப்போ ஏ சக பி இந்த ரெண்டையும் கூட்டினா 180 பாகம் கிடைக்கும். சரியா, அப்போ ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை இரண்டு செங்கோணங்களாகும் என்று சொல்லி சொல்லலாம், அல்லது 180 பாகையானு சொல்லலாம். சரியா, அப்போ ஒரு
நேர்கோட்டில் ஒரு பக்கத்தில் தான், ரெண்டு பக்கம் பார்க்கக்கூடாது, ஒரு நேர்கோட்டில் ஒரு பக்கம் தான் பார்க்கணும். ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை, ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஏன்னா இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நேர்கோடுப்பம் அதில் வர அடுத்த உணவுகளை கூட்டினா எத்தனை வரப்போகுது, 180 பாகையின விஷயம் வரப்போகுது. சரியானே ரைட்டு, முக்கிய மிக மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஓயல் வரைக்கும் வரும், ஓயில் எக்ஸாமுக்கும் வரும், சரியா? ரைட். இப்போ இதை வச்சுக்கொண்டு எப்படி கேள்வி கேட்கலாம்னு பார்ப்போம். இதில் உள்ள உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். சரியானே இந்த படித்திருக்க பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப இருக்க ஒரு நேர்கோட்டில் வர அடுத்த உணவு கூட்டுத்தொகை கட்டாயம் ரெண்டு தான் வரும் ஒன்று இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்படியும் போடலாம், ஒரு நேர்கோட்டை போட்டு இப்படி மூன்று குணத்தை போடலாம். ஏன்னா இது எக்ஸ் ரெண்டு போடலாம், இதை வை ரெண்டு போடலாம், சட் ரெண்டு போடலாம். போட்டால் எக்ஸையும் பையையும் சட்டையும் குணம் எத்தனை பாக 180 பாக தானே. அது மாறாது, ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்த லோனத்தை கூட்டுற அந்த தொகை மாறாது. அப்போ இதையும் 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 கூட்டினா எத்தனை பாக 110 பாக தான் வரப்போகுது. சரிண்ணா அப்போ அந்த விஷயம் மாறாது, கோணங்களை கூட்டலாம் குறைக்கலாம். உங்களை கேளுக்கிறனால மாற்றிக்கொண்டு இருப்பான், கோணத்தை கூட்டி குறைச்சி மாற்றிக்கொண்டு இருப்பாங்க. சரியா, இதில் வர கேளியில் பார்ப்போம். அப்படி கேள்வி ரெண்டு பார்ப்போம். ஒரு நேர்கோடு, இது எக்ஸ் அண்ட் வந்துருக்குது, இது ஒரு 50 பாகைண்டு வந்துருக்கு. இப்போ இந்த எக்ஸாக காணட்டா, ஏன்னா எக்ஸின் பெருமானம் ஜாதன்னு கேட்டிருக்கு. எக்ஸின் பெருமானம் ஜாதுன்னு கேட்டிருக்கு. சரியா, அப்படி காணப்படுதுன்னா எனக்கு தெரியும் இந்த 50 பாகையையும் இந்த தெரியாத கோணம் எக்ஸ் பாகையும் கூட்டினா எத்தனை பாகை எனக்கு இவ்வளோத்தையும் கூட்டினா 180 பாகைன்னு சொல்லி இப்போ பார்த்துருக்கோம். அப்போ 50 பாகையும் நாங்கள் எக்ஸ் பாகையும் கூட்டினா என்ன இருப்பது, 180 பாகை. ஏன்னா 50 ஏதோ ஒரு தெரியா கணித்தை கூட்டினா 180 வருதுன்னு சொன்னால் அப்போ தெரியா கணியம் காண என்ன செய்யணும், 180 50 கழிச்சு போகணும். 50 கழிச்சு விட்டால் எத்தனை இருப்போது, 130 பாகைன்னு வரப்போகுது. அப்போ எத்தனை பாகைன்ற கோணம், 130 பாகைன்னு வரும். சரியா, பின்ன உதாரணம் பார்ப்போம். இப்படி போட்டிருக்கு, இதில் 90 பாகை போட்டிருக்கு, இது ரெண்டாக பிரித்து இதில் ஒரு 30 பாகை போட்டிருக்கு, இதை எக்ஸ்டெண்ட் போட்டிருக்கு. சரியாண்ணே இப்படி போட்டிருக்கு. இப்படி போட்டால் இது எத்தனை பாகைன்னு தெரியும், இது 90 பாகைன்னு தெரியும். நாங்கள் பார்த்து நாங்கள் இப்போ என்ன, இது 90 பாகைன்னு தெரியும். அப்போ இது உங்களுக்கு 90 தரமாட்டான், இந்த அடையாளம் தான் இதில் போட்டிருப்பாங்க. அப்போ இதில் நாங்கள் எங்களுக்கு விளங்கணும் செங்கோணம் சொன்னால் 90 பாகை. எனக்கு தெரியும் இந்த 90 பாகையையும் இந்த 30 பாகையையும் இந்த எக்ஸ் பாகையையும் கூட்டினால் எனக்கு என்ன வரணும், 180 பாகை வரணும். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸாக்டான்றதுக்கு 90 பாகையோட 30 பாகையையும் எக்ஸ் பாகையையும் கூட்டுவேன், எனக்கு தெரியும் 180 பாகை பெறமாண்டு. 90 கொண்டா 120, 120 இந்த எக்ஸ்ன்ற தெரியா கணித கூட்டினா 180 வருதுன்னு சொன்னால் இந்த எக்ஸாக்டான்றது என்ன செய்யணும், 180 120 பாகையை கழிச்சு பார்க்கணும். அப்போ என்ன வரப்போகுது, 60 பாயிண்ட் வரப்போகுது, 60 பாயிண்ட்டு வரப்போகுது. அல்லது இப்படியும் செய்யலாம், இது எத்தனை பாகை, 90 பாகை. அப்போ இவ்வளவும் 180 சொன்னால் இவ்வளவும் 90 கட்டாயம் இவ்வளவு இவ்வளோ இருக்கும், 90 இருக்கும். இது இந்த பக்கம் 90 இருக்கும். அப்போ 90 சொன்னால் இந்த 30 மிக்சையும் கூட 90 பாகை தானே. அப்போ அதில் இந்த 90 கழிச்சு இந்த எக்ஸை காணலாம். அப்படியோ ஏதோ ஒரு வழிமுறையில் இந்த எக்ஸை கண்டுகொள்ளலாம் நீங்கள். சரிண்ணே நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணத்தின் கூட்டுத்தொகைன்ற வரும். தெரியா, இப்போ இதோட இந்த மாதிரி இந்த விதமாகவும் கேட்கலாம். இந்த ரெண்டு கேளையும் பார்த்துக்கொள்ளுங்க. இருக்கா 50 சக எக்ஸ், 50 சக எக்ஸ் 180 பாக. அப்போ 50 தெரியா கணித்தை கூட்டினால் 180 வருமென்று சொன்னால் அந்த 50 கொண்டு கழிச்சு விட்டால் சரி இந்த எக்ஸை காணலாம். அது மாதிரி இங்கேயும் எக்ஸோட 30 90 கூட்டினா 180 வரும். எனக்கு தெரியுமே ரெண்டு, நாங்கள் படிச்சிருக்கோம். அடுத்த லோனத்தில் கூட்டத்தை 180 பாயின்னு சொல்லி அவரை கொண்டு கழிச்சு விட்டால் 60 பாயின்னு கிடைக்கும். இப்போ இந்த விதமாக கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ரைட் இப்படி பிரிச்சிருக்கு, இது எக்ஸ் பாக, இவ்வளவும் 2x பாக, இவ்வளவும் 3x பாயின்னு கேட்டிருக்கு. 2x என்ன கொஞ்சம் போன சின்ன போடணும் ரைட், இவ்வளவும் 3x பாயின்னு போட்டிருக்கு. சரியா, ஒவ்வொரு கோணத்தையும் காணட்டாம், ஏன்னா கோணங்களை தனித்தனியாக காணட்டாம். அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன சொன்னோம், எக்ஸாக காணணும். ஒரு எக்ஸ் தெரிஞ்சால் இது 2x 3x ஆனே, அது பெருக்கி பெருக்கி போட்டுக்கொள்ளலாம். நல்லா எக்ஸாக காணணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இது எக்ஸ் பாக, இது 2x பாக,
இது 3x இந்த கோணம் எக்ஸ் பாக, இது 2x பாக, இது 3x பாக. இவ்வளத்தையும் கூட்டினால் எத்தனை வரப்போகுது? 180 பாக வரப்போகுது. ஏன் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அப்போ இவ்வளத்தையும் கூட 180 பாக வரப்போன்னு சொன்னால் எக்ஸையும் 2x 3x நாங்கள் கூட்டுவோம். 180 பாக எக்ஸையும் 2x கூட்டினா 3x, 3x 6x. அப்போ 6x தான் 180 பாக என்று வரும். அப்போ 6x அதாவது இப்போ 6 தொடம்பளம் 180 ரூபாண்டா ஒன்று எவ்வளவு ரெண்டு முறையிலான காண்றது. அப்போ ஆவே ஒரு எக்ஸை காண்றேன்னு சொல்லணும். 180 6 அளவு ஒத்து பார்க்கணும். 10 பாக 3 2 வரும். 6 3 18 இந்த 0 30 பாக என்று வரும். ரைட்டு. அப்போ இதெவ்வளவு பாக இப்போ எங்களுக்கு? 30 பாக. சரிண்ணே, இது 30 பாக என்றால் இது 2x 60 பாக, இது 3x ஒரு எக்ஸ் ஆனால் 30 பாக, அப்போ 3x 90 பாக என்று பேரும். சரி, அப்போ கொஞ்சம் சங்கடமாக இருக்கணும் என்ன, கொஞ்சம் சங்கடமாக இருக்கணும் இப்படி 90 என்ன. ரைட், 3x. அப்போ இது 60 பாக, இது 90 பாக. முதல்ல எங்களுக்கு தெரியாது 90 பாகன்னு தெரியாது தானே. ஏன் தெரியாது? எல்லாமே எக்ஸில் வந்தவங்க என்ன, இது எக்ஸ், இது 2x, இது 3x வந்தாங்க. அப்போ இது எக்ஸில் வந்தது, இது 2x வந்தது, இது 3x வந்தது. எங்களுக்கு 90 பாக எத்தனை பாகன்னு தெரியாது. படத்தை நாங்கள் அப்படி கீறினாங்க தெரியணே. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது 30 பாக, இது 60 பாக, இது 90 பாகன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, ஒன்றுமில்லை. அந்த அதில் உள்ள கோணங்களை கூட்டினா 180 பாக என்ற விஷயம் தெரிஞ்சால் சரி, அதோட கேள்வியாவளவும் நாங்கள் செய்து கொள்ளலாம். இது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் என்ற விஷயத்தில் வார கேள்விகள். இது உங்களுக்கு ஓய்வு வரைக்கும் இப்படி கேள்வி வரும். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள் என்ன சொல்லலாம் என்ன. இப்போ ஒரு புள்ளி எடுத்தோம்னு சொன்னால் இந்த புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள். சரியா, இப்போ நாங்கள் பார்ப்போம். ஒரு நேர்கோட்டை எடுப்போம். எங்களுக்கு இதே புள்ளியை எடுத்தோம்னா இவ்வளோ எத்தனை பாக? 180 பாக. அது மாதிரி இந்த பக்கம் எடுத்தால் எத்தனை பாக? 180 பாக. அப்போ இந்த புள்ளியை சுற்றி மொத்தமாக எத்தனை வருது? 180 சாக 180 மொத்தம் 360 பாக வருது. அதுதான் பார்க்க போகிறோம் இங்கே. சரி, அப்போ ஒரு புள்ளியை சுற்றியில் போன எத்தனை பாக எங்களுக்கு? 360 பாக என்று வருது. இதை ஏ என்று வைப்போம், இதை பி என்று வைப்போம், இதை சி என்று வைப்போம், இதை டி என்று வைப்போம், இதை ஈ என்று வைப்போம். இப்போ இந்த ஏபிசிடிஇ இவ்வளவு கோணத்தையும் கூட்டினா எத்தனை பாக வரும் உங்களுக்கு? ஏபிசிடிஇ இவ்வளோத்தையும் கூட்டினா எங்களுக்கு வர வேண்டியது 360 பாக என்று எங்களுக்கு வரும். சரியா, ரைட். இது ஒரு புள்ளியை சுற்றில் கோணம். இதில் ஒரு கேள்வி என்று பார்ப்போம். இது ஒரு அடையாளம் போட்டிருக்கு, செங்கோண அடையாளம். இது 130 பாக, இது எக்ஸ் பாகையா. சரியா, இப்போ எங்களுக்கு தெரியும் 90 பாகையும் 130 பாகையும் இந்த எக்ஸ் பாகையும் கூட்டினா எத்தனை வரப்போகுது? 360 வரணும். அப்போ கூட்டுவோம். 90 பாகை சக 130 பாகை சக எக்ஸ் பாகை, இதை கூட்டின எவ்வளோ வரப்போகுது? 360. என்ன காரணம்? ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள இவ்வளோ கோணம் எத்தனை பாக? 360 பாகைன்னு பார்த்துனாங்க. இப்போ இதை கூட்டுவோம். 90 130 எத்தனை பாக? 130 70 200 220 பாக. சரிண்ணே, அப்போ 220 பாக வருது. இந்த ரெண்டையும் கூட்டினா 220 பாகையோட எக்ஸண்ட பாகையை கூட்டினால் எனக்கு கிடைக்க போகிறது 360. 220 தெரியா கணியாக கூணம் என்ன, அதை எக்ஸண்டை கூட்டினா 360 பாக கிடைக்கும்னு சொன்னால் இந்த எக்ஸை காண்டன்னா என்ன செய்யணும்? இந்த 220 பாகையை கொண்டு கழித்து பார்க்கணும் 360. ஆகவே எக்ஸ் பாகை வந்து 360 220 பாகை கழித்து விட்டால் என்ன வரப்போகுது? 140 பாக வரும். 140 பாக வரும். சரியா, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மூன்று கோணம் என்ன கோணம்? ஒரு புள்ளியை சுற்றியில் கோணம். அப்போ இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா எனக்கு கிடைக்க போகிறது 360 பாகை என்று சொன்னால் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டுறேன். எக்ஸை கூட்டலாது, எக்ஸை தான் காண போகிறோம். ஆகவே 90 130 கூட்டுறோம், 220. ஸோ அதை கொஞ்சம் கழிச்சு விடுறோம், கிடைக்கிற 140 பாகை. சரிண்ணே, இது ஒரு புள்ளியை சுற்றியில் கோணங்களுக்கான ஒரு உதாரணம். சரியா, இதில் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். சரியா, இது வைப்பாக படிச்சு கொள்ளுவோமே. இப்போ நாங்கள் வேறு ஒரு விஷயம் படிக்கல, நாங்கள் படித்த ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயம். ஒன்று நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம், மற்றது ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம். இதை பயன்படுத்தி தான் இதை காணப்படுறோம். இப்போ ரெண்டு சொன்னால் இப்போ எனக்கு தெரியும் இந்த நேர்கோட்டில் இதுக்கும் இதுவும் என்ன கோணங்கள்? அடுத்துள்ள கோணங்கள். அப்போ 120 பாகையையும் எக்ஸ் பாகையையும் கூட்டினால் எனக்கு என்ன வரணும்? 180 வரணும். அப்போ 120 பாகையையும் இந்த எக்ஸ் பாகையையும் கூட்டுவோம், எனக்கு கிடைக்கப்படுறது 180 பாகை. 180 பாகை. ஆகவே இந்த எக்ஸ் பாகையை காணலாம். அப்படி 120 கொண்டு கழிச்சு விடுறது. ஆகவே எக்ஸ் சமன் 180 பாகையிலேருந்து 120 பாகையை கழிச்சு விட்டோம்னு சொன்னாங்க, வரப்போகிறது 60 பாகை. அப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு, 60 பாகைன்னு. சரியா, ரைட். இப்போ இதை கண்டுபிடிச்சால் திரும்ப நாங்கள் என்ன செய்யலாம்? இப்படி பார்க்கலாம். இது ஒரு நேர்கோடு தானே, அப்போ இப்படி பார்க்கலாம். இந்த 60
பையையும் கூட்டினா 150 பாக அடுத்துள்ள குணங்கள். இப்போ நாங்கள் பயன்படுத்த போகிறது என்ன, ஒரு புள்ளியை சுற்றில குணங்கள் அடுத்த குணங்கள் அப்படி பயன்படுத்தலாம். சரியா, பயன்படுத்தி இந்த பைய காணலாம். அப்போ 60 சக வை வந்து 180 பாகை, 180 பாகை. அப்போ வையை காண என்ன செய்யணும், இந்த 60 கொண்டு எங்களை கழிச்சு விடணும். வை வந்து 180 பாகையிலேருந்து 60 கழிச்சு விட்டால் வரப்போகிறது 120 பாகை. சரிண்ணா, இப்படி சுற்றி சுற்றி ஒவ்வொரு கோணத்தையும் கண்டுகொண்டிருக்கலாம். எதை பயன்படுத்தி, நேர்கோட்டில் அடுத்துள்ள குணங்கள் அல்லது ஒரு புள்ளி வச்சுட்டில் குணங்கள் பயன்படுத்தி காணலாம். இந்த கோணத்தையும் கேட்கலாம், கேட்டால் என்ன செய்யுங்கள், சுற்றி கூட்டினா 360 பாகையினை பயன்படுத்தி கண்டுகொள்ளலாம். சரிண்ணே, ரைட். இது ஒரு கமனான ஒரு உதாரணம். இப்போ நிறைய தெய்யாக்கணை வந்து அப்படி காணணும்னு பார்ப்போம். இதொரு 55 பாக, இதொரு 48 பாக, இது எக்ஸ் பாக, இது 120 பாக. சரிதானே? இப்போ இவ்வளோத்தையும் கூட்டினா எங்களுக்கு என்ன வரப்போகுது, 360 பாக வரப்போகுது. அப்போ என்ன செய்வோம், 55 பாகை சக 48 பாகை சக 120 பாகை சக எக்ஸ் பாகை. இவ்வளோ ஒரு புள்ளி சுற்றில் குணம் தானே, இவ்வளோ குணத்தையும் குணம் என்ன வரப்போகுது, சக எக்ஸ் பாகை கூட்டினா 360 பாகை வரும். சரியா, அப்போ 55 48 120 கூட்டுங்க, 50 40 90 98 98 ரெண்டும் 100 103. இவ்வளோத்தையும் கூட்டினா எத்தனை பாகை, 103 பாகை. இது 120 பாகை கூட்டினா 3 ரெண்டு ஒன்று மணி என்ன வருது, 223 பாகை வருது. இதை இந்த மூண்டையும் கூட்டினா என்ன, இந்த மூண்டையும் கூட்டினா அவ்வளோ வருது. மொத்தமாக 55 48 120 கூட்டினா 223 பாகை வருது எங்களுக்கு கூட்டுத்தொகை. சரிதானே? அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அடுத்ததை பார்ப்போம். 223 பாகையோட இந்த எக்ஸ் பாகையை கூட்டினால் எனக்கு கிடைக்க போகிறது 320 பாகை. அப்போ இந்த எக்ஸ் பாகான்றது என்ன செய்யணும், 223 கொண்டே 320 கழிச்சு பார்க்கணும். ஆகவே எக்ஸ் பாகை வந்து 360 நான் கழிக்க போகிறேன், 223 பாகையை கழிக்க போகிறேன். சரியா, ஆகவே 360 கழிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுதி தான் கழிக்கணும், ஏன்னா பிள விட்டுருவீங்க, சின்ன கழுத்துலாம் பிள விட்டுருவீங்க. 7 3 என்ன வருது, 1 பூஜ்ஜியம் கடானத்தை 10 பதினொன்னா 7, இங்கே 5 இருக்கும், 5 ஒன்னா 3, இங்கே 3 இருக்கும், 1. என்ன வரப்போகுது, 137 பாகை வரப்போகுது. சரியா, அப்போ ஒரு புள்ளியை சுற்றியில் கோணம் எத்தனை பாகை, 360 பாகை. எனக்கு இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் தெரியும். அப்போ இந்த மூண்டையும் கூட்டி போட்டு 360 பாகையிலேருந்து இந்த மூன்று கோணத்தையும் கூட்டி கழிச்சு விட்டால் எனக்கு மிஞ்ச போகிறதா நேராக இருப்பார், இந்த தெரியாத கோணம் எக்ஸாக இருக்கும். நாங்கள் அடுத்த பார்க்க போகிற விஷயம் குத்ததிர் கோணம். இது எப்படி இருக்கும்னு சொன்னால் நாங்கள் ஒரு எக்ஸ் வடிவத்தை யோசிக்கலாம். இப்படி குத்ததிர் கோணம் இப்படி இருக்கும், ஏன்னா ஒரு எக்ஸ் வடிவத்தை யோசிக்கலாம். யோசித்தால் இந்த எக்ஸ் வடிவத்தில் இங்கே வர கோணமும் இங்கே வர கோணமும் சமனாக இருக்கும். அதே மாதிரி இங்கால வர கோணமும் இங்கால வர கோணமும் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். இப்போ நாங்கள் சொல்லுவோம் குத்ததிர் கோணம்ண்டு. இப்போ இங்கே ஏ இது பி என்று போட்டிருந்தால் நான் நேர் எழுதலாம், ஏ சம் பி என்று எழுதலாம், எஸ்எம்பி என்று எழுதி கொள்ளலாம். இதுதான் குத்ததிர் கோணங்கள், குத்ததிர் கோணங்கள். சரியா, இதில் உதாரணம் பார்ப்போம். உதாரணம், இது ஒரு 40 பாகை, இது எக்ஸ் பாகை. உதாரணம் உண்டு, 2 உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், ரைட், இப்படி போடுவோம், இப்படி இருக்குது. இது ஒரு 70 பாகை, இது எக்ஸ் பாகை, இது 30 பாகை. ரைட், இந்த ரெண்டையும் பார்ப்போம். இது நான் நேரடியாக போடலாம், மேன் எக்ஸ் மாதிரி இருக்குது, அப்போ இது குத்ததிராக இருக்குது. குத்தையர் குணங்கள் சமன் தானே, ஏன்னா குத்தையர் குணம் சமன் அண்ட் நாங்கள் முடிவுக்கு வரலாம், குத்தையர் குணம் சமன். சரியா, ரைட். அது முடிவுக்கு வந்தபடியால் நாங்கள் இதை நேரடியாக போடலாம், ஏன் குத்தையர் குணம் சமன் போட்டோம் தானே, சமன் தானே எங்களுக்கு. அப்போ சமனாக இருக்கிறபடியாக நாங்கள் நேரடியாக இந்த வழியை போடலாம், எக்ஸ்எம்என் 40 பாகை, எக்ஸ்எம்என் 40 பாயிண்ட் சொல்லி போட்டுக்கொள்ளலாம். சரியா, இதை பார்ப்போம். இது நேரடியாக போடலாது, ஏன் இவ்வளவும் 70 பாகை என்றால் எனக்கு தெரியும் இவ்வளவும் தான் 70 பாகை, எனக்கு தான் குத்தையர் கோணம், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் தான் சமன். வேறங்க வடிவா, இப்படி தான் கோடு வெட்டுது, எக்ஸ் மாதிரி வெட்டுது, அப்போ இந்த கோணத்துக்கு இந்த கோணம் தான் சமன். அப்போ 70 பாகை வந்து 30 பாகையையும் எக்ஸையும் கூட்டுறது தான் சமன். ஆகவே 70 பாகை வந்து
முப்பது பாகையையும் இந்த எக்ஸ் பாகையையும் எக்ஸாக சரியாக கணியம் அதை கூட்டுறவுக்கு சமன். ஆகவே முப்பதோட எண்ணத்தை கூட்டின அழுவதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், எழுபதில் முப்பதை கழிச்சு பார்க்கணும், அப்போ எக்ஸ் கிடைக்கும். ஆகவே எக்ஸ் பாகை காண்டா எழுபது பாகையிலேருந்து நான் முப்பது பாகையை கழிச்சு பார்ப்போம், என்ன வேறு உங்களுக்கு நாற்பது பாகைன்றது கிடைக்கும், அப்படின்றது கிடைக்கும் சரி. அப்போ இதுகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், மிகுதியாக வர இந்த கலந்து வர கேள்விகள் நாங்கள் செய்து கொள்ளலாம் சரியா. இது குத்த இருக்கணும், இதில் பாடப்படியங்கள் எல்லாம் முடிஞ்சு கொள்ளுது. சோட்டா ஒரு சமரியை பார்ப்போம் டக்குண்டு சொன்னே, இதுக்கு பார்த்துக்கலாம் கூட இருக்கோம், குத் நேரடியாக போடலாம் குத்திருக்கணும், இது நேராக போட இல்லாது, ஏனென்றால் இந்த கோணம் இந்த விழா கோணத்துக்கும் சமன், விளத்துக்கும் சமான் ஓடியா, இதையும் இதையும் கூட்டுறதான் அழுவது சமனாக இருக்கும், அதிலேருந்து எக்ஸாக கண்டுபடலாம் சரிண்ணே. ரைட், அப்போ நாங்கள் கோணங்களில் பார்த்தபடி எங்களை திரும்ப இருக்கா மயிலிடமாக பார்ப்போம். கோணங்களில் வகைகள் ஒன்று கூர்ங்கோணம், ரெண்டாவது செங்கோணம், மூன்றாவது நேர்கோணம், நாலாவது விரிகோணம், அஞ்சாவது பின்பலை கோணம். என்ன இவ்வளவு கோணம் 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 வருமா, கோணம் 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 பின்பலை கோணம். அப்போ கோணங்கண்ட வகைகள் கூர்ங்கோணம், செங்கோணம், நேர்கோணம், விரிகோணம், பின்பலை கோணம் இவ்வளவு முதலாவது விஷயத்தை பார்த்தினாங்க. ரெண்டாவது பார்த்தினாங்க நிரப்பு கோணச்சோடி, மிகை நிரப்பு கோணச்சோடி. நிரப்பு கோணம் சொன்னால் என்னென்று இரு கோணச்சோடியில் கூட்டக்கில் தொண்ணூறு பாக கிடைச்சால் அது நிரப்பு கோணச்சோடி, இரு கோணங்களை கூட்டக்கில் நூற்றி ஐம்பது பாக கிடைச்சால் அது மிகை நிரப்பு கோணச்சோடி, மிகை நிரப்பு கோண சோடி சரியா. மூன்றாவது பார்த்தினாங்கள் அடுத்துள்ள கோணங்கள் எப்படி இருக்கும், ஒரு புயத்தை கொண்டு ஒரு பொது புயத்தை கொண்டு இரு கோணங்கள் அமையும்னு சொன்னால் இது ரெண்டும் அடுத்துள்ள கோணங்கள் வரும், ஏன்னா ஒரு பொது புயம் இருக்கும் சரியா. அதே நேரம் அடுத்து பார்த்தினாங்கள் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள், நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் ரெண்டு விஷயங்கள் பார்த்தினாங்க ஏன்னா. அப்போ நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் விஷயம் பார்த்தபடியா அதில் என்ன பார்த்தினாங்கள் ஒரு நேர்கோட் அடுத்துள்ள கோணங்களை இதையும் 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 கூட்டினா என்ன வரும், எக்ஸ் ஒய் சட்டன்னு சொன்னால் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா என்ன கிடைக்க போகிற இத்தனை பாகை, நூற்றி ஐம்பது பாகை. இது அடுத்ததாக பார்த்தினாங்க, அடுத்ததாக பார்த்தினாங்க. அடுத்த விஷயம் பார்த்தினாங்கள் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம், ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் என்னண்டு இப்படி கோணங்கள் இருந்தால், அதாவது ஒரு புள்ளியில் இருந்தால், ஒரு புள்ளியை சுற்றி இருந்தால் இதான் ஒரு புள்ளி, சுற்றி வர கோணங்கள் என்ன இவ்வளோத்தையும் கூட்டினா இத்தனை பாயிண்ட் பார்த்தினாங்க, முந்நூற்றி அறுபது பாயிண்ட் பார்த்தினாங்க. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள் அதில் உதாரணங்களும் செய்து விட்டுருக்கு சரிதானே. ரைட், அடுத்து பார்த்தினாங்கள் குத்தெதிர் கோணம், அதான் கடைசியாக பார்த்தது. குத்தெதிர் கோணம் கடைசியாக பார்த்தினாங்க சரியா. எப்படி இருக்கும், எக்ஸ் வடிவமாக இருந்தால் என்ன, எக்ஸ் வடிவில் இருந்தால் அதுக்கு எதிரெதிர வர கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள் அது சமனாக இருக்கும், பயன்படுத்தி கணக்கெடும் செய்து காட்டியிருக்கு, கீழே ரெண்டு உதாரணம் செய்து காட்டியிருக்குது சரியா. அவைகளில் இவ்வளோ விஷயங்கள் அந்த பாடத்துள்ள விஷயங்கள், இதை பயன்படுத்தி புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள். அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திப்போம்.